விரைவு செய்திகள். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் 6 ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 831 கிராமங்களுக்கு தாமிரபரணி கூட்டுக் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அடிக்கல் நாட்டு விழா ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கே என் நேரு, ராஜகண்ணப்பன், மனோ தங்கராஜ், சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நேரு, ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் இணைப்புகள் வழங்க 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக கூறினார். நிலநடுக்கத்தின் போது இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொள்பவர்களை மீட்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. தேசிய பேரிடர் மீட்புப் படையின் சார்பில் அதன் துணைத்தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் பாதுகாப்புடன் எப்படி மீட்பது, சிக்கியிருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது பற்றி தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் அபிராமி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் துணை பொது மேலாளர் முரளி உள்ளிட்ட அலுவலர்கள் பங்கேற்றனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 60வது மலர் கண்காட்சியை அமைச்சர்கள் ராமச்சந்திரன், ஐ பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சக்கரபாணி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் சிறுவர்களை கவரும் விதமாக டோரா புஜ்ஜி, அணில், வரிக்குதிரை, மயில்கள் என பல்வேறு உருவங்கள் மலர்களால் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த பூங்காவில் பூத்துக்குலங்கும் பல வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கோடை விழாவின் ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த கண்காட்சியை காண பல்லாயிரக்கணக்கானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவிகள், ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்களுக்கான பயிற்சி திட்டங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள முதல்நிலை நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மகளிருக்காக வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 2 மாதங்கள் இந்த பயிற்சி வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சேர விரும்புவோர் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்தின் படிப்பவராகவோ அல்லது பணியாற்றுபவராகவோ இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.